அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் தொட்ட கதைகள் சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரிந்த உலக புகழ்பெற்ற கம்பெனி ஹோண்டா கம்பெனியினுடைய உரிமையாளர் சாகிரோ ஹோண்டாவினுடைய வெற்றி கதை. என்ன, ஹோண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையாக இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, அப்படித்தாங்கிறீங்களா? இல்லை, சாகிரோ ஹோண்டா சந்தித்த தொடர் தோல்விகள் அவமானங்கள் உலகத்தில் வேறு எந்த ஒரு மனுஷனும் இந்த அளவுக்கு தொடர் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த தோல்விகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி காட்டியவர், விதி செய்த சதிகளை முறியடித்து வெற்றியின் நாயகனாக உயர்ந்தவர் சாகிரோ ஹோண்டாவினுடைய கதையைத்தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஜப்பான் நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் சாகிரோ ஹோண்டா. சின்ன வயதுலேருந்தே ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். 18 வயதாக இருக்கும் பொழுது ஒரு தொழிற்கூடம் ஒன்றில் மெக்கானிக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. பெரிய நிறுவனமான டொயோட்டா கம்பெனிக்கு பிஸ்டன் தயாரிக்கிற ஒரு தொழிற்கூடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அதுக்காக கையில் மடியில் இருந்த பணம் எல்லா முதலீடுகளையும் போட்டு கடனை உடனே வாங்கி ஒரு தொழிற்கூடம் ஒன்றையும் உருவாக்குறாரு. அதில் ரா பகலாக கஷ்டப்படுறாரு, கடுமையாக உழைக்கிறாரு, பிஸ்டல் ஒன்றை தயாரிக்கிறார். தயாரித்து எடுத்துக்கிட்டு டொயோட்டா கம்பெனிக்கு ஓடுறார். நாங்கள் எதிர்பார்த்த தரத்தில் உன்னுடைய பிஸ்டன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டொயோட்டா கம்பெனிக்காரங்க அந்த பிஸ்டனை நிராகரிச்சிடுறாங்க. அவருடைய முதல் கனவு திட்டம் படுதோல்வி. மனசுக்குள்ளே ரொம்ப நொந்து போகிறார். அப்பா சொல்கிறாரு, பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, தேவை இல்லாமல் ரிஸ்க் எடுக்காத. அப்பையும் ஹோண்டா கொஞ்சம் கூட மனம் கலங்கலை. திரும்பவும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேர்த்தியான ஒரு பிஸ்டனை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. பல மாதங்கள் ரா பகலாக தூக்கம், பசி, சாப்பாடு எதுவுமே தெரியாத அளவுக்கு கடுமையாக உழைத்து தான் மனதுக்குள்ளே வடிவமைத்திருந்த ரொம்ப நேர்த்தியான பிஸ்டன் ஒன்றை தயாரிக்கிறாரு. திரும்பவும் எடுத்துக்கிட்டு டொயோட்டா கம்பெனிக்கு ஓடுறாரு. அருமை அப்படின்னு பாராட்டி கம்பெனிக்காரங்க அந்த பிஸ்டனை ஏற்றுக்கிறாங்க. முழு கான்ட்ராக்டையும் சாகிரோ ஹோண்டாட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க ஒப்படைத்த அந்த கான்ட்ராக்ட் அளவுக்கு பெரிய அளவில் பிஸ்டன்களை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்று தேவைப்படுது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. நண்பர்கள்ட்ட கடன் வாங்குறாரு, வங்கியில் லோன் வாங்குறாரு, அந்த மாதிரியெல்லாம் வாங்கி தொழிற்சாலை ஒன்றை கட்ட ஆரம்பிக்கிறார். ஜப்பானோட இப்போ 2 உலகப் போருக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்குது. கடுமையான சிமெண்ட் தட்டுப்பாடு, 10 மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்கல. எப்படி தொழிற்சாலை கட்டுறது, ஒழுங்காக வேற வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறாங்க. யார் சொன்னதையும் ஹோண்டா கேட்கவே இல்லை. சிமெண்ட் கலவைக்கு மாற்றான ஒரு கலவைக்கான புதிய ஃபார்முலா ஒன்றை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு கலவையை உருவாக்கி தொழிற்சாலையை வெற்றிகரமாக கட்டி முடிக்கிறாரு. தொழிற்சாலை ஜாம் ஜாம்னு செயல்பட ஆரம்பிக்குது. ஜப்பானில் 2 உலகப் போரும் ஆரம்பமாகுது. அமெரிக்காக்காரன் வந்து ஜப்பான் நாட்டு மேலே குண்டு போடுறான். அப்போ ஜப்பான் நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் இழிந்து தரைமட்டமாகுது. அதில் ஹோண்டாவினுடைய கம்பெனிகளையும் பாதிக்கு மேலே இடிந்து தரைமட்டமாகிடுது. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இதெல்லாம் இவருக்கு தேவையான வேலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துரதிருஷ்டத்துக்கு சந்திக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூட்டுறாங்க. எது ஒன்றையுமே இவ ஹோண்டா காதில் வாங்கிக்கல. இப்பயாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்பையும் அவர் எதையும் கேட்கல. தன்னுடைய தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். அந்த இடிந்து போன தொழிற்சாலையினுடைய பகுதிகள் எல்லாத்தையும் சீரமைக்க ஆரம்பிக்கிறாரு, சரி செய்கிறாரு. தொழிற்சாலை மீண்டும் செயல்பட ஆரம்பிக்குது. இதோடவாவது அவருடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போச்சா, கஷ்டங்கள் முடிஞ்சு போச்சா, வெற்றி பெற்றுட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. என்ன ஆகுது தெரியுங்களா? நமக்கே தெரியும், ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும் இல்லையா, ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வருது. அவருடைய தொழிற்சாலை முழுவதும் இடிந்து தரைமட்டமாகுது. எல்லாருமே சொல்கிறாங்க, ஹோண்டா அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு துரதிருஷ்டசாலி இருப்பானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வசைப்பாடுறாங்க. இதே மாதிரியான ஒரு தோல்விகளையும் அவமானங்களையும் உலகத்தில் வேற யாராவது சந்திச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்நேரம் தற்கொலை செஞ்சுக்க ஓடிருப்பாங்க இல்லையா. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ஹோண்டா சொல்கிறாரு, என்னுடைய திட்டம் ஏதாவது தோல்வி அடைந்து விட்டால் அதற்காக நான் மனம் முடிந்து உட்கார்ந்துட மாட்டேன். அதற்கு மாற்று திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உட்காந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி தான்
இப்போ தொழிற்சாலையை மீண்டும் சரி செய்கிறதுக்கெல்லாம் எந்த வழியுமே இல்லை, முழுவதுமாக செதஞ்சு போயிடுச்சு. அங்கே உடஞ்சி போன அந்த உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் டொயட்டா கம்பெனிக்காரங்களுக்கே வித்துடுறாரு. வித்துட்டு தன் வீட்டு திண்ணையில் அமைதியாக உட்காந்துட்ருக்கிறார். அப்போ ஜப்பான் ஜப்பானில் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்திருந்த சமயம் ஜப்பான் நாடு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிட்ருக்குது. எங்கேயுமே பெட்ரோல் கிடைக்கல. மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க இல்லைனா சைக்கிளில் போகிறாங்க. ஹோண்டா உட்காந்துட்டுருக்காரு, அவருக்கு பக்கத்தில் ஒரு சைக்கிள் இருக்குது, அதற்கு பக்கத்தில் ஒரு புல் வெட்டும் இயந்திரம் ஒன்று புல் வெட்டிகிட்ருக்குது. ஹோண்டா யோசிக்கிறாரு, அந்த புல் வெட்டும் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய மோட்டரை எடுத்து இந்த சைக்கிளில் பொருத்தினா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே மாதிரியே அந்த மோட்டரை எடுத்து அந்த சைக்கிளில் பொருத்துறாரு. உலகத்தினுடைய முதல் மோட்டார் சைக்கிள் அங்கே உருவாகுது. தான் உருவாக்கின மோட்டார் சைக்கிளை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே அப்படியே ஜாம் ஜாம்னு பவனி வர்றாரு. பார்க்குறவங்க எல்லாரும் எனக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த மோட்டார் சைக்கிளை உருவாக்கி கொடுக்குறாரு. இப்போ அந்த ஊருக்குள்ளே மோட்டார் தட்டுப்பாடு வந்துடுது. நாம் இதையே ஒரு தொழிலாக ஒரு கம்பெனியாக ஆரம்பித்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் நண்பர்களோ வங்கிகளோ அரசாங்கமோ யாருமே உதவ முன் வரல. ஏன்னா எல்லாருமே தான் அவருக்கு துரதிருஷ்டக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திருக்காங்க இல்லையா. இவர் சொல்கிற இவர் செய்கிற தொழில் எதுவுமே உருப்படாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. அதனால் யாரும் உதவ முன் வரல. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். 18,000 சைக்கிள் கம்பெனிக்காரங்களுக்கு கடிதம் எழுதுறாரு, என்னோடய தொழிலுக்கு உதவுங்க, அப்படி உதவி செய்கிறவங்க என்னுடைய மோட்டார் சைக்கிளுடைய விநியோகஸ்தர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்த கடிதம் எழுதுறார். 5,000 சைக்கிள் கம்பெனிக்காரங்க இவருக்கு வந்து உதவ முன் வர்றாங்க, முதலீடு செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹோண்டா சைக்கிள் கம்பெனி உருவாகுது, ஹோண்டா மோட்டார் சைக்கிள் கம்பெனி உருவாகுது, மிக பிரபலமடைய ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றும் தான் மனசுக்குள்ளே உருவாக்கி வச்சிருந்த அத்தனை மோட்டார் சைக்கிள்களையும் நேர்த்தியான வடிவமைப்போட பல மோட்டார் சைக்கிள்களை உருவாக்குறாரு ஹோண்டா. மிகப்பெரிய வெற்றி நிறுவனமாக, உலகின் முன்னணி நிறுவனமாக ஹோண்டா கம்பெனி மாறுது. இன்றைக்கி ஆண்டுக்கு 2 கோடி மோட்டார் சைக்கிள்களை ஹோண்டா கம்பெனி தயாரிச்சிட்ருக்குது. வெளிநாடுகளில் ஹோண்டா கம்பெனியினுடைய மாடலில் கார்களுக்கு வந்து ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது. பல புது வகையான மாதிரிகளையும் மாடல்களையும் உருவாக்கி சாதனை படைச்சிட்ருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஹோண்டா கம்பெனி. இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற நிறுவனத்தினுடைய அந்த அதிபர் சாய்கிரோ ஹோண்டா சந்தித்த தோல்விகளையும் அவமானங்களையும் பார்த்தீங்களா. இந்த தோல்விகள் அவமானங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் கசக்கி பிழிந்து சாறு எடுத்து அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, வெற்றி என்பது 99% தோல்வியே. நண்பர்களே, நம்மளே நிறைய பேர் எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெறவே முடியல, என்னுடைய முயற்சிகள் மட்டும் ஏன் தோல்வியிலேயே முடிவடையுது, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இரக்கம் காட்டவே மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரியான புலம்பல்கள் நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் எல்லா விதமான தோல்விகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றி காத்துட்ருக்குது அப்படிங்கிறத தானே சாய்கிரோ ஹோண்டாவினுடைய கதை சொல்லுது. சாய்கிரோ ஹோண்டா சொன்ன வெற்றி என்பது 99% தோல்வியே அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொருவருக்குமே புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் தானே. நண்பர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கதையை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு இனிய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.